இயேசுவே, காலைதோறும் உம் கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத விடியல் ஏசையா 45:17. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு கலங்கமடையாதபடிக்கு கர்த்தர் தாமே அவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நாம் வெட்கப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாங்கள் வெட்கப்படையாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாய் கர்த்தர் உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துவீராக. இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபையாயிருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.